Som Seven Winstar Technology. Now, we will see the multimeter, latest multimeter, digital pen multimeter. That's what we will see. Video full up. Then I will tell you the concept. Check it out. Let's go to the video. Catalog கொடுத்திருக்காங்க எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லி நான் யூஸ் பண்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கேபிள் ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு ரோப், அத Black color ரோப் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதான் மல்டிமீட்டர். பென் டைப் மல்டிமீட்டர். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா அதாவது வேல்யூல இருந்து வோல்டேஜ் ஓம்ஸ் எதுவா இருந்தாலும் ஈஸியா செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது ஆனா பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனா பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆயிடுச்சு. இது ஆட்டோ ஆப்ஷனில் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரீடிங் ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக காமிக்கும். இல்லை மேனுவலாக ஒன்று ஆப்ஷன் மாற்றணும்னா வோல்டேஜ் செக் பண்ணுறது, டிசி செக் பண்ணுறது, ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறது, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஓம்ஸு கண்டினியூட்டி எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் பண்ண போகிறது என்னென்னா டேரெக்டாக ஆட்டோ ஆப்ஷன்லேயே வைக்க போகிறேன். இது ஒவ்வொன்றுக்குமே கன்டினியூட்டியோ ஓம்ஸு ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. இதிலே ஃபிட் பண்ணி ஓம்ஸு வேல்யூ வோல்ட் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து ரெட் கலர் ரோப் மாதிரி கான்செப்ட், ரெட்டு தனியாக வச்சுருக்கோம். இது பிளாக் ரோப்பு, மல்டிமீட்டரில் பார்த்துருப்பேன் ரெட்டு பிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதில் வந்து இப்போ நான் பிளாக் ரோப்பை இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். ரெண்டு ரோப் கான்செப்ட் வச்சுட்டோம். இப்போ ஒரு லைனை செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு லைனை டச் பண்ணும்போது பாருங்கள். இது ரெண்டையும் டச் பண்ணுறேன். இந்த மாதிரி 001 வந்து நிற்கும். சவுண்ட் லேசா கீன் காட்டுது, கேட்குது உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நான் இந்த மாதிரி வேரியேஷன் காட்டும். அதாவது 001 கனெக்ட் கனெக்ஷன் செக் பண்ணியாச்சு. இதே விஷயத்தை வச்சு நம்ம வந்து வோல்டேஜும் செக் பண்ணலாம், ஹோம்ஸ் பார்க்கலான்னு சொன்னேன். இப்போ இந்த போர்டில் ஹோம் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெஸ்டோட ரெண்டு எண்ணில் இந்த ஒரு ரன்ல இந்த ரவுண்டில் வைக்கிறேன். என்ன ஓம்ஸாக அது காமிக்கும், என்ன கிலோ ஓம்ஸாக மெகா ஓம்ஸாக காமிக்கும். இதில் பாருங்கள் 1.8, அதை 1.8 கிலோ ஓம்ஸ் கேன்னு சொல்லி போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கேன்னு போட்டிருக்கும் பாருங்கள், கிலோ ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ கிலோ ஓம்ஸாக மெகா ஓம்ஸ் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதில் காமிக்கும். இதுமாதிரி ஒவ்வொரு ஸ்பேராக தனித்தனி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அதோட வேல்யூ என்னன்னு காமிக்கும் பாருங்கள். 68.3 கிலோ ஓம்ஸ் காமிக்குது இதில். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்பேரையும் நம்ம தனித்தனியாக அதாவது அட்ஜஸ்ட் பண்ணாமலே இதிலே வச்சு நம்ம செக் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, வேல்யூ செக் பண்ணோம். இப்போ கிரவுண்டில் வச்சு நான் வேல்யூ பார்க்குறேன் சார். இப்போ இதில் வச்சு நான் வந்து ஒரு பாயிண்டோட வேல்யூ செக் பண்ணுறேன்னா அந்த வேல்யூ கான்செப்ட் காமிக்கும். அப்போ நம்ம வந்து கண்டினியூட்டி ஓம்ஸ் வேல்யூ எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம், துல்லியமாகவும் பார்க்க முடியும். இதில் பேட்டரி பாயிண்டில் ஷார்ட் இருக்கா செக் பண்ணாமல் ப்ளஸ் மைனஸில் வச்சு பார்க்குறோம். என்ன வேல்யூ வருது, டபுள் சைட் வேல்யூ வருதா, ஒன் சைட் வேல்யூ வருதா, என்ன ஓம்ஸ் காமிக்குது, மாற்றி வச்சு பார்த்தா என்ன மாதிரி ஓம்ஸ் காட்டுது, துல்லியமாக செக் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். டபுள் சைடு வேல்யூ காமிக்குது. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்து என்ன ப்ராப்ளம் கூட கண்டுபிடிச்சலாம், ஷார்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி இதை துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வரேன். இது மட்டும் நம்ம பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ண முடியும்னு சொன்னேன் நான். அதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பேட்டரியில் வந்து வோல்ட் இருக்குது. நான் இதில் அது எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணல பாருங்கள். நான் வந்து அதாவது ஓம்ஸுக்கு கண்டினியூட்டிக்கு தனித்தனியாக நம்ம ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட் வந்து இதில் எல்லாத்தையும் நான் செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் நம்ம அதில் வோல்ட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்ன வோல்ட், டிசி வோல்ட்டு 3.7 வோல்ட் இதில் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்போ வோல்டேஜையும் முழுமையாக இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஏசி வோல்ட்லேருந்து டிசி வோல்ட் எல்லாத்துக்குமே நம்ம செக் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். அப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்கில் வச்சிட்டிங்களா ஆட்டோவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்ல வரேன். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா லைட்டிங் வந்துடுச்சு. அப்போ நம்ம நைட் டயத்தில் நம்ம செக் பண்ணுறோம், தனியாக வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னா நைட் டைமிங்கில் செக் பண்ண பாருங்கள். வெளிச்சமே இல்லாமல் இருந்தாலும் நம்ம இதை அடித்து நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். இல்லை நம்ம வந்து ஸ்பேரை வந்து தெளிவாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதே விஷயம் பாருங்கள். இது எப்படி சார், அதாவது பேட்ரி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணுற மாதிரியான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுற மாதிரி கிடையாது. இது நார்மல் நம்ம டிவிக்கு போகிற அந்த ரிமோட்டுக்கு போகிற செல் இருக்குது பார்த்திங்கன்னா, பேட்டரி செல், அதுவே போதும். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ சிம்பிளாக வந்து நம்ம மீட்டரை வந்து ஈஸியாக எடுத்து கொண்டு போகலான்னு சொல்லுவாங்க. Relife कंपनी போட்டுருக்காங்க फर्स्ट क्लासा सर इन नम्बर वो वोल्ट चेक पड़ो सर्क्यूट वोल्ट पार्को पाती मीटर वो अड्जस्ट पड़ी पार्कण नम्बर रे रोपे कई वैसे पिटिंग अवश्यम अद्क पड़ोना सिंपला रोप कलेक्ट रिमूव पड़ो इतनी तनिया वो रोप को पाती बोर्ड वो ग्राउंड लाइन कनेक्ट पड़े कनेक्ट पड़ी नाम वो ग्राउंड लाइन अल जॉइन पड़ी वोचल इल्ल नम्म वंदु ऑटो ऑप्शन नम्म इदुला एडजस्ट पन्नी वेच्चुक्कलाम इल्ल एन्ना पण्णुम अप्पडिना कॉमना माइनस इरुक्कुंगा पोदुवाना माइनसல इद कनेक्ट पन्निक्कुरोम कनेक्ट पन्नियाच्चु इप्पो इदुला वंदु पाथीना वैल्यू चेक पण्णालुम सरी वोल्ट चेक पण्णालुम सरी इदुला वच्चु नान पार्क्क पोरेन्नाल अंद सर्किट वैल्यू नम्म मीटर ब्लॉक पिडिक्कामले नाम ओवर पॉइंटा तेलिवा तेरिंजुक्कलाम ओरु बैटरी सप्लाई कोडुत्तुट्टु अदु एंगेल्लाम पोदुन्नु सरी नम्म अंद वोल्ट चेक पन्नी पार्क्कलाम अदोड वैल्यू नम्म तुल्लियमा चेक पन्नी पार्क्कलाम इதை பத்தி விஷயங்கள் என்ன டீப்பாவும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க முழுமையா ஒவ்வொரு ஸ்பேர்ஸ் வச்சு டூல்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எப்படி செக் பண்ணனும் டூல் ஸ்பேர்ஸ் என்ன மாதிரி வேல்யூ வரும் என்ன மாதிரி வோல்டேஜ் வரும் போர்டுகளுக்கு அத பத்தி முழு விஷயங்களை வந்து கிளாसेसல சொல்லி தரேன் இப்போ இந்த மீட்டர் பொறுத்தவரை பெஸ்டா இருக்கு மத்த மீட்டரோட நார்மலா வாங்குற கூட மீட்டரோட பெஸ்டா இருக்கு இது இத பத்தி ரேட் விஷயங்கள் மத்த விஷயங்கள் நம்ம WhatsApp நம்பரை कांटेक्ट பண்ணுங்க டீடைல்ஸ் சொல்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स।